இலங்கையில் தீபாவளி முன்னிட்டு கவுன்சிலர் பொன்ராஜ் 1500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பட்டாசுகள் மற்றும் புத்தாடைகள் வழங்கி அசத்தினர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். இவர் அதே ஊரில் அரசு பள்ளியில் பயின்று தற்பொழுது தாலியூர் பேரூராட்சியில் திமுக கவுன்சிலராக இருக்கிறார். தனது சிறுவயதில் மிகவும் கஷ்டப்பட்ட இவர் ஜெயா அறக்கட்டளை எனும் தன்னார்வ அமைப்பை தொடங்கி பல்வேறு சமூக சேவை பணிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் கவுன்சிலர் பொன்ராஜ் தீபாவளியை முன்னிட்டு ஆண்டுதோறும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்துவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தீபாவளி முன்னிட்டு தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள 1500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கவுன்சிலர் பொன்ராஜ் பட்டாசு கிட் பாக்ஸ் புத்தாடைகள் கொடுத்து அசத்தினார். இதனால் மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இது குறித்து கவுன்சிலர் பொன்ராஜ் கூறுகையில், தான் அரசு பள்ளியில் பயிலும்போது உடுத்துவதற்கு சரியான உடை என்பது இல்லை, அப்போது உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அதேபோல தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவதற்கு வசதிகள் இல்லை, இம்மாதிரியான கஷ்டத்தை தற்போது உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அறக்கட்டளை துவங்கி சேவைகளை செய்து வருவதாக தெரிவித்தார். வணக்கங்க, நான் தாலூர் கவுன்சிலர் பொன்ராஜ் பேசுறேன். ஜெயா அறக்கட்டளை சார்பில் ஒரு 5 வருஷமா நான் வந்து அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ். அதன்படி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 குழந்தைகளுக்கு, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா குழந்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நம்ம கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறோம். இந்த சேவை வந்து இன்னுமே மேற்கொண்டு இன்னும் தொண்டாமுத்தூர் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சேர்த்து அடுத்த வருஷம் ஒரு 3000 பேருக்கு கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது. இல்லை, நம்ம பசங்களோட கூட்டு முயற்சியால் இந்த வருஷம் ஒரு 1200 பேருக்கு கொடுத்துருக்குறோம். இது போக நம்ம மக்களுக்கு, சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நம்ம வார்டு மக்களுக்காக புத்தாடை, தீபாவளிக்கு புத்தாடை வந்து கொண்டாடுற மாதிரி அவங்களுக்கு வேட்டி ஷர்ட்டு சேலை எல்லாமே கொடுத்துருக்குறோம். இது நெக்ஸ்ட் வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணுறோம். இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும். வந்து எந்த பட்டாசுமே கிடைக்காம நாங்கள் அலைஞ்ச காலங்கள் உண்டு. சரி, ஓகே, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தீனபள்ளி ஸ்கூல்ல படிச்சுவேன். அதனால இந்த வருஷம் வந்து நம்ம வருஷ வருஷம் தோன்றப்போ மக்களுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது 1-5 இருக்கு எல்லா குழந்தைகளும் கொடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 80-90 பேர் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு 1200 பேர்ல நிற்கிறோம். இன்னும் மேற்கொண்டு ஒரு 2000-3000 வரைக்கும் கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு.